ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த என்னுடைய ஃபோர்த் கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் சில பேருக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, உங்களுக்காக இந்த சின்ன வீடியோ அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65-75% ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிச்சம் 30% லாஸ் கன்ஃபார்ம் இருக்குது. லாஸ் இல்லாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சப்போஸ் இதில் என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது ஓகேங்களா, இது என்னுடைய பார்வையில் நான் பேக் ஸ்டடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா, இதை ரெகுலராக பண்ணணும், அதான் இருக்கிறது ஓகேங்களா. ஏன்னா சில டைமில் வந்து இது என்றைக்காச்சும் ஒரு நாள் 2 நாள் கண்டினியூவாக லாஸ் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே மாதிரி குவான்டிட்டியை ரெகுலராக ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்றதுக்காக குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து சொல்ல, குவான்டிட்டி சின்னதாகவே இருக்கட்டும், பேக் டெஸ்ட் நீங்கள் சும்மாலவே கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, ரொம்ப பொறுமையாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராஃபிட் வருது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறீங்க, குவான்டிட்டியை ரொம்பவும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 10000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க, அதிகமாக குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணிடுறீங்க, ரொம்பவும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. மெயின் வந்து பஃபர் ப்ரைஸ் கம்பல்சரி விடுங்க. பஃபர் ப்ரைஸ் யாரும் விடுறதே இல்லை. இப்போது 0.20 பைசா அப்படின்னா நீங்கள் ஒரு 20 பைசா எக்ஸ்ட்ராவே கொடுங்க பரவாயில்ல, 20-30 பைசா எக்ஸ்ட்ராவே கொடுங்க பரவாயில்ல. ஏன்னா அது என்ன, ஜஸ்ட் உங்களுடைய ப்ரைஸை ட்ரிகர் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கும். ஓகே சரி, அது மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பஃபர் ப்ரைஸ் ஒரு 20 பைசா 25 பைசா விட்டுட்டே ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்னுடைய சின்ன மெசேஜ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி ட்ரேட் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் இன்னொரு விஷயம், இந்த ரெண்டுமே ஒன்று ப்ராஃபிட் வரட்டும், இல்லை லாஸ் வரட்டும், இல்லை ட்ரேடிங் எனக்கு எதுவும் கிடைக்கலையா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். எதையாச்சும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மனசை வருத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோ போகலாம் வாங்க. இதில் என்ன நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, என்னைக்காச்சு பார்க்கலாம் சொல்கிறதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் ஸ்டடி பண்ணி சொன்னது 10 மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து 1 இயருக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி வந்து 5 மினிட்ஸ் ஸ்கேனில் போட்டிருந்தேன். நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்தது, பார்க்கலாம். இன்னொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1, 2, 3, 4 வந்து அது ஃபினிஷ் ஆன இடம் வந்து 428-40 ஃபினிஷ் ஆகிருக்குது. ஒரு 30 பைசா இல்லை 25 பைசா கீழே வச்சுக்கோங்க பஃபர் ப்ரைஸ். எவ்வளோ 40-28 வச்சுக்கோங்க, 40 பைசா டவுன் பண்ணிங்க பரவாயில்ல ஓகேங்களா. அதே சமயத்தில் அப்பர் சைடு வந்து சேம் பஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் விட்டுடுங்க ஓகேங்களா. இப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 30-35-90. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது 4th கேனில், 1, 2, 3 4th கேனில் ஓகேங்களா. ஓகே இப்போ புரிஞ்சுதுங்களா, கிட்டத்தட்ட 40-40 இருக்குது. 70 வச்சுருங்க அப்பர் சைடில், கீழே ஃபினிஷாக இருக்குது வந்து 28-60 ஃபினிஷாக இருக்குது. நீங்கள் ஒரு 30 பைசா டவுன் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ 30 பைசா டவுன் பண்ணிங்க. இப்போ உங்களுடைய ப்ரைஸ் என்னாச்சு, 28-30-70-70 கிட்டத்தட்ட 3 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகும் மேலே போச்சுன்னா ஓகேங்களா. அதே சமயத்து கீழே வந்து 3 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த டவுட்டும் கிடையாது, இதுதான் சிம்பிளாக ட்ரிக்ஸ்னா. அதாவது இது யாருக்கு அப்படின்னா, சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண தெரியாத இருக்காங்களே, ஸ்ட்ராட்டஜியும் தெரியல உங்களுக்கு, சைக்காலஜியும் கண்ட்ரோல் பண்ண தெரியல, பேசிக் இப்போ தான் மார்க்கெட் நம்ம புதுசாக வராங்க, ஸ்டாப் லாஸே போட தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ராக்கெட் ஆர்டரில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் வந்து உங்களுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணுறதுல, ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ண என்னன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டே போடணும் அந்த இடத்துல ஓகே. அப்போ என்ன ப்ராஃபிட் டார்கெட் ஆர்டரும் போடணும், ப்ராஃபிட் ஆர்டரும் போடணும். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக் கை அந்த இடத்துல போயே போகணும் இல்லைங்களா, மாடிஃபை பண்ண முடியாதுங்களா. மெயின் வந்து இந்த ஃபயர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாடிஃபை அங்கே வந்துடும் ப்ரைஸ். நீங்கள் வேறு சில ப்ரோக்கரேஜ்லாம் போனால் டெர்மினலில் போய்ட்டு ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபயர்ஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம், ப்ளேஸ் பண்ணி அங்கேயே மென்ஷன் காமிக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 28-30 நம்ம சேல் பண்ணோம் இல்லைங்களா, மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 30-65. சரி, லோயஸ்ட் பிரேக் ஆகிடுச்சு, ப்ராஃபிட் வந்துடுச்சு ஒருவே ஓகேங்களா. சரி, அது எவ்வளோ வச்சுருக்கீங்களா, சேம் ப்ரைஸ் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் அதிகமாக வைக்காதீங்க, கம்மியாக வைக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோ வந்து வரணும், ப்ரோக்கர்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அது எவ்வளோ வைக்கிறீங்களோ சேம் அதே ப்ரைஸ் தான் வைக்கணும். சரி, ஒருவேளை மேலே அப்பர் சைடு பிரேக் ஆகிட்டு போய் ரிவர்ஸில் இப்போ ஸ்டாப் லாஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க ஓகேங்களா. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் 100 குவான்டிட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 200 குவான்டிட்டி பண்ணுங்கள், சின்ன குவான்டிட்டியாக பண்ணுங்கள் ப்ளீஸ், தயவு செய்யுன்னு சொல்கிறேன். ப்ராஃபிட் கிடைக்கும்,
ப்ராஃபிட் கிடைக்குதுன்றதுக்காக என்ன பண்ணுங்க, அதிகமான குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. முதல்ல பேக் டெஸ்ட் எடுங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா, பேக் டெஸ்ட் எடுங்க. பேக் டெஸ்ட் ரெகுலர் எவ்வளோ மாதம் இருக்கணும், கிட்டத்தட்ட 3 மாதம் பேக் டெஸ்ட் இருக்கணும். 20 நாள் ஒரு டெஸ்ட் உங்களுக்கு புரியாது, ஏன்னா நல்ல ப்ராஃபிட் வர மாதிரி தெரியும் ஃபஸ்ட்டு 20 நாள், அடுத்து 20 நாள் லாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை ட்ரேடுக்கு எத்தனை ஃபெயில் ஆகுது, ஒரு மாதத்தில் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஆகுது, அதெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். சரி, ஓகேங்களா? அப்பர் சைடு பிரேக்கர்னா 200 குவான்டிட்டி பண்ணுங்கள், சேம் அதே மாதிரி தான், இந்த 3 ரூபாய் ஆப்போசிட் சைடில் எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? இந்த 3 ரூபாய் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய 100 ரிகவர் ஆகும், 100 வந்து ப்ராஃபிட் ஆகும், ப்ளஸ் மொத்தம் வந்து 300 ரூபாய் புரோக்கரேஜ் கட் ஆகும். இதில் என்ன, லோ ப்ராஃபிட் தான் வரும், ஆனால் ரிஸ்க் இருக்காது, லோ ப்ராஃபிட் வரும். ஏன்னா இதுக்கும் புரோக்கரேஜ் கட் ஆகும், ப்ளஸ் ப்ராஃபிட்லேயும் புரோக்கரேஜ் கட் ஆகும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஏதோ வருஷம் 18 February இது, மறுநாள் போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. 5 மினிட் ஸ்கேனில் இது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேம் இதுவும் அதே மாதிரி, 1, 2, 3, 4 கேனில் பஃபர் பிரைஸ் கொஞ்சம் விட்டுடுங்க, கீழே பஃபர் பிரைஸ் கொஞ்சம் விட்டுடுங்க. அப்போ என்னாச்சு, 34.50, 37 கிட்டத்தட்ட 3.5, 3.5 ரூபா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும், 3.5 ரூபா ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட், இதுவும் ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? சில டைமில் டபுள் சைடும் லாஸ் ஆகும், அதையும் அக்செப்ட் பண்ண, அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 65% ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகிறதுல 65% நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சின்ன சின்ன குவான்டிட்டியாக போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ், ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஸ்டாப் லாஸில் சில பேர் கொடுக்கறதுக்கு இப்போவும் மனசு வர மாட்டேங்குது, அது ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்காக இந்த சின்ன சின்ன விஷயம் கற்றுங்க. இதில் கற்றுக்க சொல்ல என்னன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கு ப்ராஃபிட்டும் வரும், ஸ்டாப் லாஸும் கொடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்கறது எப்படின்றது உங்களுக்கு வந்துடும் மனசில். ஓகேங்களா? அதே மாதிரி டார்கெட் வேலை கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுறது கெப்பாசிட்டி இந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன ப்ராஃபிட் நீங்கள் வைக்க சொல்லணும்னா தைரியம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அடுத்தடுத்த லெவல் போடணும்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டோஸ் கொடுத்தா தான் உங்களால் சீக்கிரம் மார்க்கெட்டில் கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்றைக்கே ப்ராஃபிட் ஆச்சுங்களா? 19th 20 பார்க்கலாம். ட்வெண்ட்டி ஃபஸ்ட் கேனல், செகண்ட் கேனல், தேர்ட் கேனல், ஃபோர்த் கேனல். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபோர்த் கேனல் லோவர் சைடு பிரேக்காக இருக்குது, ப்ராஃபிட் வந்து சைட் இல்லையானு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ரேஷியோ போட்டால் தெரியும் ஷார்ட். இல்லை வந்துடுச்சுங்களா? ஓகே, 1:1 இது பாருங்க, இது வந்து லோயஸ்ட் ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ப்ராஃபிட் என்ன வரலன்னா அப்பர் சைடு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வந்திருக்கும், அதில் டவுட் கிடையாது. ஆனால் இதுலேயும் பாருங்கள், 10 ட்ரேடில் 2 ட்ரேடு கன்ஃபார்மாக டபுள் சைடு லாஸ் ஆகும், மனசில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். உடனே நல்ல ஸ்ட்ராட்டஜி சூப்பர் ஸ்ட்ராட்டஜி உடனே இறங்கிடாதீங்க, நீங்களும் பேக் டெஸ்ட் எடுங்க அது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன், பிடிச்சிருந்தா டெஃபரெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து முக்கியமாக அதிகமான லாஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் நம்மளை மாதிரி லாஸ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறவங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.